பிரபலமான ரவுடி, பிராப்ளமான ரவுடி. இந்த கவர்மெண்ட் கசாயத்தை குடிச்சனா கண்ட்ரை என்ன கலரானே தெரியல, நல்ல புதியா வரல. லீஃப்லி மாலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக். என் அருகில் நம்ம சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் விமர்சன விவாதம் நிகழ்ச்சிக்காக இங்கே இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில் பீசா த்ரீ அப்படின்னா நமக்கு விஜய் சேதுபதி அவங்களாம் நடித்த அந்த பீசா ஞாபகத்துக்கு வந்தது இல்லையா? ஆமாம், உண்மையா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல விஜய் சேதுபதி எல்லாம் இல்ல, ஆனா அன்னைக்கு பீசாவை தயாரிச்ச திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட், சி வி குமார் அவர் இருக்கிறாரு இதுல இயக்குனர். வேற பீசா விடாம குடிச்சிட்டு இருக்காரு. பீசா பீசா செகண்ட் தேர்ட் வந்துட்டாரு. ஆமா, பீசா டூ கொஞ்சம் ஓவரா வந்துருச்சு. ஆனா பீசா த்ரீ எப்படி இருக்குது என்ன அப்படிங்கறத இப்ப பாத்துடலாம். கண்டிப்பா சொல்லுங்க. இந்த படம் உண்மையாவே பீசா த்ரீ ஒரு வித்தியாசமான கதையை முயற்சி பண்ணிருக்காங்க. ஏன்னா உடனே இந்த வாரமே ரெண்டு மூணு பேய் படம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் டிடி வித்தியாசம் வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்ன பேய் வித்தியாசமா காமிக்கிறது தான். பீசா ஷாப் ஒண்ணு இருக்குதுங்க. பீசானா பீசா மட்டும் கிடையாது, ஒரு ஹை லெவல் ஹோட்டல், அதாவது ஸ்டார் ஹோட்டலாகவும் இல்லாம சாதாரண ஹோட்டலாகவும் இல்லாம இந்த மிடில் இருக்கும் இல்லைங்களா, அது இந்த ஓஎம்ஆர் அந்த ஈசிஆர் பக்கம்லாம். இந்த காஃபி ஷாப்பே கொஞ்சம் ஹை கிளாஸா இருந்தா சில நமக்கு பேர் புரியாத ஐட்டங்கள் எல்லாம் விற்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம நலன். அவர் தான் அஸ்வின் காக்கா முனு. அவர் நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு அஸ்வின். ஆமா, அவருடைய ஜோடியா பவித்ரா மாரிமுத்து கயல்ங்கிற கேரக்டர்ல வராங்க இவங்க. அங்க ஒரு ஹோட்டல் இவர் ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவருக்கு ஒரு இவர்கிட்ட காளி வெங்கட் நம்ம விஜய் டிவி ஃபேம் குரேஷி இந்த கேபிஒய் யோகி இவங்கெல்லாம் இருக்காங்க, யோகேஷ்ங்கிற யோகி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க. காளி வெங்கட் தான் செஃபாக இருக்காரு. ஒரு பீஸா வர லேட் ஆகுது, ஒரு கஸ்டமர் சத்த கத்துறாரு. அவர் வந்து எப்போதும் சாப்பிட்டா எப்போ பார்த்தாலும் டீல் பண்ணுற நம்ம அஸ்வின் வந்து நலன்கிற கேரக்டரில் இருக்கிறாரு. அவர் வந்து கத்துறாரு அவரும் பதிலுக்கு, என்ன நீ இப்படி பேச மாட்டேன்னு காளி வெங்கட் உள்ள அழைச்சிட்டு கட் பண்ணால் அந்த பீஸா எல்லா அந்த ஹோட்டலில் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வெளியில் வராங்க. கண்ணாடி டோர் அந்த மாதிரி இருக்குது, வெளில வராங்க, உள்ளே திருப்பி லைட் எரியுது, யாரோ அடுக்கலையில் சமைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னடா இதுன்ட்டு பதறி போய் இந்த குரேசி உள்ளே போய் எல்லாத்தையும் திருப்பி ஆஃப் பண்ணி வச்சுட்டு வராப்புல மறுநாள் ஓனர் வந்து கத்துறாரு. ஓனர் தான் நம்ம நலன் அஸ்வின் கத்துறாப்புல. என்ன நீ எதையும் வளைக்க வைக்க முடிச்சு எல்லாத்தையும் வளைக்க வச்சு தான் போன உடனே ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அல்வா டைப்பில் ஒரு புதுவிதமான ஸ்வீட்டு முந்திரி பாதாம் பிஸ்தான்னு ஜொலிக்குது. பார்த்தோடனே நம்ம நலன் தான் பண்ணி வச்சிருப்பாப்ல அப்படின்னு எடுத்து பாக்குறவங்களாம் எடுத்து நக்கிக்கிறாப்ல. காளி வெங்கட்ல தொடங்கி இந்த பசங்க வேலை செய்யற பசங்க எடுத்து ஒரு ஸ்பூன் வந்து டேஸ்ட் பண்றதுன்னு இருக்குல்ல, நம்ம நீங்க தான் இப்பெல்லாம் நிறைய சமையல் நிகழ்ச்சியில் அதுதான் அதை காமெடியா பண்ணிருக்கேன். நமக்கு தோணுது காமெடியா கொஞ்சமா, என்னடா அப்படி நக்கிட்டு இருக்காங்களே கதை எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கட் பண்ணா அந்த ஸ்வீட்டை தயாரிக்கிறது யாரு, எதற்கு, ஏன், எப்படி அப்படிங்கிறது தாங்க கதை. சூப்பர்ண்ணா. எப்படா இவங்க பீஸா இந்த மாதிரி ஹோட்டலுக்குள்ளார வந்து யாரோ ஒருத்தங்க ஸ்வீட் தயாரிக்கிறாங்க, பீஸா ஹோட்டலுக்குள்ள ஸ்வீட் எப்படி தயாரிக்கிறாங்கன்றத சூப்பரான கதை அதான் இன்னும் கொஞ்சம் சூப்பரா சொல்லியிருந்தோம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி சொல்லியிருந்தோம், சூப்பரா இருந்திருக்கும். ஓ சரி சரி, இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கொஞ்சம் நெருடலா இந்த காதை சுத்தி முகத்தோடுறதும்பாங்கள அந்த மாதிரி ஒரு கதைக்குள்ளார போனா, ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா ஹோட்டல் இது இந்த பீஸா கிடைக்கும் முன்னாடி அங்க ஸ்வீட் ஷாப் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க பிளாட்ல ஒரு குடூரம் நடக்குது. அவங்க அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற பார்த்தா, நம்ம கவிதா பாரதி இயக்குனர் நடிகர் கவிதா பாரதி இன்னும் நிறைய பேர் வராங்க. ஆனா இந்த இது இந்த காலகட்டத்தில் அந்த கொலை நடந்துகிட்டே வருது. அந்த பேய்ங்க பழி வாங்குது, பழி வந்து நம்ம ஹீரோ மேல விழுது. இப்போ ஏற்கனவே கௌரவ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்ம டைரக்டர் தூங்க நகர் டைரக்டர் அவருக்கு இவர் மேல ஒரு வன்மம் இருக்குது, தன் தங்கச்சியை லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ எல்லா கேஸையும் இவர் மேல போட்டு உள்ள தள்ளுறதுக்கு சரியான சந்தர்ப்பமும் சாட்சியும் இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்துல நம்ம ஹீரோ இதெல்லாம் செஞ்சது நானு இல்ல அந்த அம்மாவும் பொண்ணுமான பேயும் பிசாசுன்னு சொல்லிட்டு தப்பிக்கிறாரா இல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரா, காதல் என்னாச்சு, பீசா கடை என்னாச்சு அப்படிங்கறதாங்க அந்த படத்தோட கதையும் கிளம்பும். இதுல வந்து ஆமா இதுல வந்து இவங்க இல்லாம அனுபமா குமார் அவங்க தான் அந்த
இதுவா வராங்க. இந்த அயலி படத்தில் நடிச்சிருந்த படத்துல ஒரு பொண்ணா அபி நட்சத்திரா, அவங்க மித்ரான அவங்க ராணிங்கிற அந்த அனுபமா குமாரோட பொண்ணா நடிச்சிருக்கிறாங்க. வீரா வீரநாராயணங்கிற கேரக்டர்ல வராரு. குரேஷி நாயர்னே சொல்லிட்டு சேதுங்கிற கேரக்டர், காளிவங்கட்டு தாமுன்ற செப்பு டேரக்டர் வந்து நம்ம அவர்தான் மோகன் கோவிந்த். மோகன் கோவிந்த் முதல் படம். ஆனா ஷார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் படம் தெரியல, கதை முத படம்ன்றதை காட்டி கொடுத்துருக்கு. கொஞ்சம் பிசாசு சாயல்ல இருக்குது. பிசா சாயல்ல இருந்திருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் பிசாசு சாயல்ல இருக்குது. கேமராமேன் அவர் தான் பிரபு ராகவ், வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் டைரக்டரும் குறை சொல்ல முடியாது, அருண்ராஜ் மிரட்டி இருக்கிறாரு. எடிட்டர் கொஞ்சம் இக்னேஷியஸ் அஸ்வினா, அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக கத்திரியை வச்சுட்டு பண்ணிருக்கலாம். அவரை பண்ண விடாம மோகன் கோவிந்த் பண்ணாரா, ப்ரொடியூசர் சிவகுமார் பண்ணாரான்னு நமக்கு தெரியல. ஆனாலும் படம் இந்த கிரைம் த்ரில்லர் ஹாரர் த்ரில்லர் இதெல்லாம் விரும்புறவங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். பயமுறுத்துது சில இடங்கள்ல, சில இடங்கள்ல நம்மள கொஞ்சம் சீட்ல பம்மிப்படுத்து உறங்கவும் வைக்குது, அதையும் சொல்லிதான் ஆகணும். ஆனாலும் இந்த ஹாரர் த்ரில்லர் எல்லாம் விரும்புறாங்கல்ல அவங்களுக்கு இந்த பீசா திரி நிச்சயமா ஒரு பீசா அளவுக்கு இல்லைன்னாலும் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.